ஹாய் கைஸ், ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்துட்டு எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு சுவிட்சர்லாந்தை நோக்கி போயிட்டுருக்கிறேன். அதாவது ஐநா சபையை நோக்கி போயிட்டுருக்கிறேன்னு தான் சொல்லணும். ஏன்னா அக்கா, நான் போக போகிற இடம் வந்து ஜெனீவா போகிறேன். நான் ஜெனேவா அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸில். ஸோ அந்த இடத்த நோக்கி தான் போகிறோம். நான் நியர்பை வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ்க்கு நியர்பையில் தான் நான் இருக்கிறேன். நான் என் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஒரு மிகப்பெரிய ஒரு நேஷனல், அதாவது ஒத்தூருத்துன்னு சொல்லுவாங்க, ஹைவே அது ஆக்சுவலாக. இப்போ நாங்கள் வந்து நேற்று வந்து ஷமோனின்னு ஒரு இடம் போயிருந்தோம். இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இன்னொரு மலைத்தொடர் இருக்குது, இந்த ஆல்ப் மலை இருக்கு பார்த்தீங்களா, அது பின்பக்கத்தில் நாங்கள் அங்கே போயிருந்தோம் நேற்று. இப்போ வந்துட்டு என்னன்னாக்கா, அங்கேருந்து முடிச்சுட்டு இப்போ இந்த வழியாக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஜெனீவா போயிட்டுருக்கோம். ஜெனீவா போனதுக்கப்புறம் இப்போ வந்து ஆக்சுவலாக நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஜெனீவா அந்த பக்கம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நான் மறுபடியும் வந்துட்டு பாரிஸ், அதான் லியோ வரணும். நான் ஃப்ரான்ஸில் லியோ வரும்போது இந்த பின்னாடி நிறைய மலையெல்லாம் பார்ப்பீங்க. இந்த மலைக்கு பின்பகுதியில் இன்னொரு ஹைவே இருக்குது, அது வழியாக போய் நான் போய் ஒரு லியோ வந்து நான் ரீச் ஆவேன். நான் ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு லேண்ட்ஸ்கேப்பை நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ வந்து சுவிட்சர்லாந்து சொல்லும் போது எல்லாருக்குமே ரெண்டு மூணு விஷயம் மட்டும் தான் நான் போகிறோம். அதாவது நேச்சர் அப்படின்ற ஒரு விஷயமும், அந்த பனிமலை அப்படின்ற ஒரு விஷயம் தான் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு சுவிஸ் வாட்சாக இருக்கட்டும், சீஸாக இருக்கட்டும், ரயில்ஸ் அந்த சுவிஸ் குத்துன்னு சொல்லுவாங்க, ஒரு கிச்சன் மாதிரி வச்சுட்டு அதில் வந்துட்டு அந்த ஆர்மியோடைய இட் மீன்ஸ் கத்தி மாதிரி வரும்னு வச்சுங்களேன், அது ரொம்பவே ஃபேமஸ் அது. ஸோ இது எல்லாமே நான் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறேன் நான். ஸோ வாங்க, நம்ம தொடர்ந்து போகலாம், நல்லா ஃபன் பண்ணுறோம், ஐநா சபை போய் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, போகலாமா? வாங்க அப்போ. ஹாய் கைஸ், ஆக்சுவலாக இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, இத்தனை நாள் நான் ஃப்ரான்ஸை விட்டு தாண்டவே இல்லை. ஃப்ரான்ஸ்குள்ளே இருக்கிற மற்ற பகுதிகள்லாம் போனேன். அதாவது இட் மீன்ஸ் நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, ஸ்டேட் ஸ்டேட்டாக போவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தேன். ஃப்ரான்ஸோடைய கடைசி பார்டர், அதாவது வந்துட்டு கடைசி ஊர் வந்துட்டு சுவிட்சர்லாந்து பார்டரில் பார்த்தீங்கனாக்கா, அன்மாஸ் ஓலா அன்மாஸ் அப்படின்னு ஒரு ஊருங்க, அதில் தான் நான் வந்து நிற்கிறேன். அதுதான் வந்து சுவிட்சர்லாந்தோடைய பார்டர் ஆக்சுவலாக, அந்த ஊரில் தான் நிற்கிறேன் நான். இன்னும் வந்து சுவிட்சர்லாந்தில் இன்னும் கால் எடுத்து வைக்கல. ஆனால் கால் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பின்னாடி பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பெரிய சுவிஸோடைய, அதாவது சுவிட்சர்லாந்தோடைய ஃப்ளாக் வந்து பறந்துட்டு பார்த்தீங்களா, இது தாங்க பார்டரு. நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. இப்போ நம்ம இந்தியா பாகிஸ்தான் பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கம்பி வேலி லொட்டு லோஸ்க்கு ஆயிரத்துட்டு கன்னு இப்படிலாம் இருக்கும் இல்லையா. இங்கே எந்த ஆர்ப்பாட்டமும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, எல்லாரும் உள்ள போறாங்க, எல்லாரும் வெளியில வராங்க. இதுல என்னன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான செக்கிங் இருந்துச்சு. யூனியன் யூரோப்பியன் ஆகிறதுக்கு முன்னாடிலாம் பயங்கர செக்கிங் கண்ட்ரோல் இருந்துச்சு, ஃபுல்லா கார் நிறைய நிக்குன்னு கேள்விப்பட்டேன். இப்போ வந்து எப்படின்னாக்கா, ஆஸ் யூஷுவல் நீங்க மட்டும் உள்ள போகலாம், உள்ள வரலாம், பட் எல்லாமே வந்து அண்டர் சர்வையன்ஸ். ஸோ உங்களுடைய கார்ல இருந்துட்டு எல்லாமே ஆல்ரெடி வந்து ஸ்கேன்டு எல்லாமே. நீங்க போறீங்க அப்படின்னா, ஏதாவது வந்து ஒரு அன்அஃபிஷியலா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பின்னாடியே வந்து போலீஸ் வந்துடுவாங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் எவ்வளோ ஈஸியாக வந்து கேட் ஓப்பனில் இருக்குது, நம்ம எப்போனா உள்ளே போகலாம், ஒரு நிமிஷம் கூட ஆகாது நான் உள்ளே போகிறதுக்கு. என்னோடய லைஃப்லேயே தான் ஃபர்ஸ்ட் டைமு நான் சுவிட்சர்லாந்து போய் என்டர் ஆக போகிறோம். அதுவும் வந்து ஜெனீவா அப்படின்னு ஐநா சபை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்குள்ள தான் நான் வந்து என்டர் ஆக போகிறேன் நான். ஸோ என்னுடைய கால் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு, அதாவது இந்தியாவை தாண்டியாச்சு, ஃப்ரான்ஸை தாண்டியாச்சு, இப்போ அடுத்தது சுவிட்சர்லாந்தில் காலை வைக்க போகிறேன். உள்ளே போகலாமா, ஆரம்பிக்கலாமா? அப்போ வாங்க. ஹாய் ஐஸ்,
ஆக்சுவலா நான் வந்துட்டு பிரான்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் சுவிட்சர்லாந்துல காலை வச்சுட்டேன். உங்களுக்கு நீங்களும் பாத்துருவீங்க. வர ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. எனக்கு என்னமோ ஒரு பூர்வ ஜென்மத்துல ஒரு பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன், அது சுவிட்சர்லாந்துக்கும். மேபி அந்த பந்தம் வந்து மத்த இன்னும் எத்தனை நாடுக்கு போக போகுதுன்னு எனக்கு தெரியாது, அது நம்ம பின்னாடி பாக்கலாம். நான் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்ல நான் சுவிட்சர்லாந்துல வந்துட்டு ரீச் ஆயிருக்கிறேன். நம்ம பின்னாடி பாத்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிற அத்தனையுமே வந்து எல்லாமே ஸ்டார் ஹோட்டலு. இப்ப இந்தியாவில இருந்து மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாருமே பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஸ்டார் ஹோட்டல தான் வந்து தங்குறாங்க. இதுக்கப்புறம் உள்ளேயும் நிறைய ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்குது, பட் அதிகமா மோஸ்டா ப்ரிஃபர் பண்றது இங்கதான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இதுக்கு பக்கத்துலயே வந்து ஒரு ரிவர் இருக்குது. இந்த ரிவர்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஒரு மிக ஒரு நீண்டமான ஒரு ரிவர், அந்த அதாவது லேக்னு சொல்லுவாங்க அது ஆக்சுவலா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய வந்துட்டு ஃபேட் ஆர்டிஃபிஸ், அதாவது வந்துட்டு ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க நிறைய டைம்ல, சம்மர் டைம்ல வின்டர் டைம்லாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடம் ஆக்சுவலா. ஏன் அப்படின்னாக்கா, ஒரு ஒரு சிட்டி வந்து ஃபெஸ்டிவல்ல வந்து செலிப்ரேட் பண்ணணும்னா ஒண்ணு வந்து அது பீச்சா இருக்கும், அப்படி இல்லைனாக்கா ரிவர் சைடு லேக் சைடு இந்த மாதிரிதான் இருக்கும், இல்லைன்னா வந்து சிட்டியோட மெயின் சென்டர் இருக்கும். இந்த லேக்கோடைய சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இது அமையப்பட்ட இடமே பாத்தீங்கன்னா சிட்டி மெயின் சென்டர்லயும், அது இல்லாம ஒரு ரிவர் மாதிரி ரொம்ப நீட்டா இருக்குது, அவ்வளவு கிளீனா மெயின்டைன் பண்றாங்க. இங்க வந்து ரொம்ப புதுமையான விஷயம்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். சோ இந்த இடம் வந்து பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டைன், அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டைன் வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து ஆர்டிபிஷியலா ரெடி பண்ணிருக்காங்க, அதனுடைய மீட்டர் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100 மீட்டர் வரும் பொழுது அந்த அளவுக்கு நல்லா இரு 300 அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா அது 300 மீட்டர் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வந்து ஹை ப்ரெஷர் கொடுத்து அதை பண்ணிருக்காங்க, ஃபுல்லா வந்து டூரிசம் கவர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த நான் வந்து இங்க வந்து நோட்டீஸ் பண்ணேன், என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய பில்டிங்கா இருக்குது, அதுக்கு மேல வந்து சுவிட்சர்லாந்தோடைய பேங்க், அதாவது சுவிட்சர்லாந்தோடைய பிளாக் வந்து டிஸ்பிளேல இருந்துச்சு. அப்புறம் நான் நண்பர்கிட்ட கேட்கும் போது இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, அவரு சொன்னாரு இதுதான் வந்து சுவிஸ் பேங்க் அப்படின்றாரு. பார்த்தா எல்லா பக்கமும் சுவிஸ் பேங்கா நிறையவே இருக்குது. ஒரு ரோலெக்ஸ் கம்பெனி பார்த்தேன், அதாவது இந்த மீன்ஸ் வந்து ஒரு பெரிய பில்டிங் பார்த்தேன், நான் ரோலெக்ஸ் பில்டிங் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பிரெஞ்சு பேங்க், சாரி இட் மீன்ஸ் சுவிட்சர்லாந்து பேங்க் பார்த்தேன், நிறைய இடம் வச்சிருந்தாங்க, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இருக்குது. ரொம்பவே லக்ஸுரியான லைஃப் வந்து நீங்க செலவு பண்ணணும்னா சுவிட்சர்லாந்து கண்டிப்பா வரலாம். அதுவும் எஸ்பெஷலி ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் தான் இது, டாப் மோஸ்ட் ஒரு ஸ்பாட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ தேஷா வந்து ஆல்ரெடி நான் இந்த மண்ணில் காலை வச்சுட்டேன், ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அது வந்து நிறைய சொந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன், இட் மீன்ஸ் எனக்கும் அந்த சுவிட்சர்லாந்துக்கும் ஒரு நிறைய கனெக்ஷன் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்தராக நம்ம நிறைய நாடுக்கு போவோம், இது மேபி ஒரு பிகினிங்காக இருக்கும், இன்னும் பல நாடுகளுக்கு நம்ம போற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க, அதே மட்டும் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் நான். இப்ப இதுக்கு நேரா பாத்தீங்க அப்படின்னா, இதனோட டிட் எண்ட்ல வந்துட்டு அங்கதான் வந்துட்டு ஜெனிவா, அதாவது இப்ப நம்ம ஜெனிவால இருக்கிறோம், ஐநா சபை வந்து அங்கதான் இருக்குது. யூஎன்ஓ யுனைடெட் நேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது இங்கதான் இருக்குது. ஸோ இதோட டெட் எண்ட்ல இப்படியே நம்ம நடந்து போயிட்டு ஸ்ட்ரீட் வாக் பண்ண போறோம். ஸ்ட்ரீட் வாக் பண்ணிட்டு இங்க என்னென்ன இருக்குதுன்னு நம்ம டிஸ்கவர் பண்ணிட்டு கடைசி ஐநா சபையில போயிட்டு முடிஞ்ச ஒரு கையெழுத்த போட்டு போலான்னுக்கிறேன். வாங்க போலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா கார் ஊத்தியர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பஸ் ஸ்டாண்டு. தூரத்துலேருந்து வரக்கூடிய பஸ் இருக்கு இல்லையா, அதாவது கவர்மெண்ட் பஸ் கிடையாது, இப்போ வால்வோ பஸ் இந்த ஊரில் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் வர்றது எல்லாமே இங்கே தான் வந்து நிற்கும்.
மக்களை இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே நிற்கிற சேர் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது உடஞ்ச சேர் இருக்குது பார்த்தீங்களா, 1997 வந்து இது உருவாக்கப்பட்டுச்சு. இது வந்து 5.5 டன் மரத்தால் ஆனது. இதனோட உயரம் பார்த்தீங்கன்னா 12 மீட்டரு. இது என்ன வலியுறுத்தி சொல்லுது அப்படின்னா, நம்ம நாட்டில் கண்ணி வெடிகளால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, அதை வந்துட்டு இவங்க வந்து நினைவு கூறுறாங்க. ஸோ அதை வந்துட்டு தெரிவிக்கிற விதமாக தான் இந்த உடஞ்ச சேர் வந்து 1997 யுஎன்ஓ ஆப்போசிட்டில் இதை வச்சுருக்காங்க. யுஎன்ஓவில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் வந்து 6 அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷு, ஃப்ரெஞ்சு, அரபிக்கு, சைனீஸ் அண்ட் ரஷ்யன்னு, ஸ்பானிஷு. சரிங்களா, இந்த 6 அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து யுஎன்ஓடைய அஃபிஷியல் லாங்குவேஜாக இன்றைக்கி பயன்பாட்டில் இருக்குது. நீங்கள் இங்கே பார்க்குற இடத்துல தான் ஆக்சுவலாக இந்த வழியாக தான் நீங்கள் வந்துட்டு, அதாவது யுஎன்ஓ உள்ளே வந்து போக முடியும். நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னாக்கா மினிமம் வந்து 2 மந்த்ஸ் பிஃபோர் வந்துட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் மட்டுமே நீங்கள் வந்துட்டு யுஎன்ஓவில் போயிட்டு விசிட் பண்ண முடியும். ஆக்சுவலாக நான் வந்துட்டு பாரிஸில் இருந்துட்டு ஜெனீவா வந்திருக்கிறேன். ஜெனீவா வந்துட்டு என் பின்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா யுனைடெட் நேஷன்ஸ், அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்குது. இந்த இடத்துக்கு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இடம் முக்கியமாக ஒற்றை சொல்லி தாங்கி நிற்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பீஸு, அதாவது அமைதி, அந்த ஒரே ஒரு சொல் மட்டும்தான். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து நிற்கிறது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒருபோதும் நான் நினச்சே கிடையாது இந்த இடத்துக்கு வருவேன்னு சொல்லிட்டு. வாங்க நம்ம வந்துட்டு, அதாவது உள்ளே போக முடியாது, பட் நான் சில விஷயங்களை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஈவன் இந்தியாவிலேருந்து நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க, அதாவது நம்ம நாட்டுக்காக வந்து நிறைய குரல் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இன்றைக்கி எனக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஸோ உண்மையிலே வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன். நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்துட்டு நான் ஆக்சுவலாக திடீர்னு தான் பிளான் பண்ணேன், பட் நல்ல விதமாக நடந்துச்சு. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நீங்கள் வந்து உள்ளே கூட போயிட்டு விசிட் பண்ணலாம், பட் அப்படி நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோர் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ரிசர்வேஷன் பண்ணணும் ஆன்லைனில். பண்ணுங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் உள்ளே போகலாம். ஸோ எனக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறையா வந்துட்டு கொடிகள் இருக்குது, எல்லா நாட்டுடைய கொடிகள் இருக்குது. இதில் குறிப்பாக நம்ம நாட்டுடைய கொடியும் இருக்குது. நான் பார்த்தேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ஸோ ரொம்பவே அருமையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து நான் ஒரு தடவை நினச்சே கிடையாது. ஒருவேளை நான் நினைக்கிறது என்னென்னா, எனக்கும் அதாவது சுவிட்சர்லாந்து மேபி ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம்னு தோணுது. மேபி ஆல்ரெடி வந்து ஃப்ரான்ஸ் வந்தாச்சு, இப்போ சுவிட்சர்லாந்து வந்திருக்கிறோம். அடுத்ததாக வேறு எந்தெந்த நாடு நோக்கி போக முடியுன்றதை வந்து பார்க்கலாம். பட் நான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இங்கே நிற்கும் போது ரொம்பவே பெருமைப்படுறேன். நான் இந்த விஷயத்தில் இங்கே கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த யுஎன்ஓ பார்த்தீங்கன்னாக்கா பீஸ் அப்படின்ற ஒரு ஒற்றை சொல்லை மட்டுமே தாங்கி நிற்கிறது, அதாவது அமைதின்ற ஒரு வார்த்தையை. ஸோ எல்லா நாட்லேயும் நிறைய பிரச்சனைகள் நடக்குது. இங்கே கூட வந்துட்டு நிறைய மக்கள் வந்துட்டு எல்லா நாட்டில் இருந்து வந்து இங்கே வந்து போராட்டம் பண்ணுவாங்க, ஏன்னாக்கா அவங்களுடைய எதிர்ப்புகளை வந்து தெரிவிப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் பயன்படுத்தி இந்தியாவிலையும் மற்ற எல்லா நாடுகளுக்குள்ளேயும் ஒரு நல்ல நட்புறவு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்துட்டு ஃப்ரான்ஸில் தான் ரொம்ப நாளாக நான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு நிறைய பாகிஸ்தான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது அவங்ககிட்டலாம் நான் பழகி பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வந்துட்டு பார்டர் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு வந்து பாலிடிக்ஸால் நிறையா இருக்குது. பட் அப்பார்ட் வந்துட்டு அந்த மனிதர்களை நம்ம பார்த்து பேசி பழகும்போது நமக்கு அவங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்றது ரொம்ப க்ளீனாக புரியுது. ஸோ அவங்ககிட்ட பழகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள ஒரு வெஞ்சன்ஸ் அந்த இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்துட்டு அவங்க கூட பழகி பார்க்கும்போது அவனுக்கும் இல்லை எனக்கும் இல்லை, ஆனால் வந்துட்டு அதில் மிகப்பெரிய ஒரு பாலிடிக்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு ரெண்டாவது விஷயத்தை பேசுறது என்னன்னாக்கா ஸ்ரீலங்கன்ஸ் வந்துட்டு அதாவது இந்தியாவுடைய பூர்வ குடிகள் அப்படின்னு பார்த்தனாலும் ஸ்ரீலங்கன்ஸ்னாலும் தமிழனாலும் அது வந்து தமிழ் பேசக்கூடிய அனைத்து மக்களுமே வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு ப்ளஸ் இந்தியாவில் மதர் பாட்டு எல்லாமே வந்து இந்தியன்ஸாக தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அப்படி இருக்கும்போது ஸ்ரீலங்காவில் வந்துட்டு அவ்வளோ பெரிய போர் க்ரைம் நடக்கும்போது இந்தியாவில் இருந்து குரல்கள் கொடுத்தாலும் அவ்வளோவா வலுக்கட்டாயமும் கொடுக்கப்படலைன்றது தான் ஒரு வருத்தம் எனக்கு. அப்படி இருக்கும்போது நமக்குள்ள அதாவது இந்தியா எஸ்பெஷலி ஸ்ரீலங்காவுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை இன்னும் நல்லா பெரிய லெவலில் மேம்படணுன்றது வந்து என்னுடைய விருப்பம். அதுவும் அமைதியான முறையில் அப்படின்றது ஒன்று தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஈரான், ஈராக் இந்த மாதிரி மற்ற நாடுகள்லையும் வந்து சிரி, யுக்ரைன் அண்டு ரஷ்யாவெலாம் பிரச்சனை நடந்துட்டுருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் வந்துட்டு ஒரு அமைதியான முறையில் மட்டுமே தீர்வு காண வேணும் அப்படின்றது என்னுடைய குறிக்கோளாக, என்னுடைய குறிக்கோள்ன்றது இந்த சென்ஸ் வந்துட்டு என்னோட வேண்டுகோளாக வைக்கிறேன் நான். ஏன்னா அமைதி ஒன்று மட்டும்தான் வந்துட்டு அமைதியான பவர்ஃபுல்லான வெப்பன் அப்படின்றத நான் நம்புகிறேன். அதனால் வந்துட்டு இந்த நிமிஷத்தில் இங்கே வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். இந்த யுஎன்ஓ வந்துட்டு எல்லாரையுமே வந்துட்டு வரவேற்கிறது.
மக்களே பார்த்துங்க, அதாவது ஃபஸ்ட்டு கொடிக்கம்பத்துலேருந்து, அதாவது லாஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு கொடிக்கம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 கொடிக்கம்பம் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் ஃப்ளாக் வந்து பறந்துட்டுருக்குறோம். அதை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா, தெரியுதுங்களா? ஸோ இந்தியன் ஃப்ளாக் வந்து பறந்துட்டுருக்குது. இது ரொம்பவே பெருமைக்கான, பெருமைக்குள்ள ஒரு விஷயம். அது இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் இந்த விஷயத்த வந்துட்டு நேரில் வந்து பார்க்கும்போது நிஜமாக நீங்கள் ரொம்ப அற்புதமாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னாக்கா, ஆக்சுவலாக நம்ம சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியில் போகிறோம், அதாவது ஃப்ரான்ஸை வந்து தொட போகிறோம். இந்த ஃபஸ்ட்டில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு சுவிட்சர்லாந்தோடைய கஸ்டம்ஸு. அதே மாதிரி தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கஸ்டம்ஸ் இருக்கும், அது வந்து ஃப்ரான்ஸோடைய கஸ்டம்ஸு. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கஸ்டம்ஸ் இருக்கும், ரெண்டு இடத்துலாம் செக்கிங் நடக்கும், இன் அண்ட் அவுட் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே அதாவது ஃபெசிலிட்டேட் பண்ணிட்டாங்க, ரொம்ப ஈஸியாக உள்ளே போகலாம், வெளியில் வரலாம். இந்த இடம் தான் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் கஸ்டம்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு முன்னாடி இப்படி தான் வந்து பயன்பாட்டில் இருந்திருக்கு.